ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிர ஜெயமுரளி ஃபைன் டிப் வேலை பேசுகிறேன். ஆங்கில புத்தாண்டு பலன் 2020 எப்படி இருக்கும்? இந்த 12 ராசிகளுக்குமே உண்மையிலுமே ரொம்ப அருமையான வருஷங்க இந்த வருஷம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னா 95% ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வீரநடையும் வெற்றியும் விவேகமும் கொண்ட மேஷராசி நேர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சவாலான விஷயங்களை சாமர்த்தியமாக நீங்கள் பேசி முடிப்பீங்க. இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும், உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குங்க. இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்குது. ஸோ நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான நேரம் இந்த நேரம் தாங்க. இந்த 2020 உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. அது எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வருடம் 2020 முதல் மாதம் ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியாக உள்ளதுங்க. அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். அது எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜீவனஸ்தானம் தொழில், அந்த தொழிலை குறிக்கிற சனி பகவான் அவர் உங்களுக்கு 10 இடத்தில் வந்து அமரப்போகிறார் ஆட்சியாக. ஸோ வலுவாக இருக்கிற சனி பகவான் உங்களை வாழ்வில் முன்னேற்ற பாதையில் உயர்த்துவாருங்க. உங்களுக்கு முதலில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இது வரைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது தாமதமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் அது கண்டிப்பாக உங்களுக்கு விசா கிடச்சி நீங்கள் அப்ராட் போவீங்க, கை நிறையா பணம் சம்பாதிப்பீங்க. ஐடி மற்றும் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் 200% கிடைக்குங்க. விவசாயம் செய்பவர்கள், விவசாய பூமி சம்பந்தப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய லாபம் உண்டு. நல்ல மகசூல் காண்பீர்கள், லாபம் இரட்டிப்பாகுங்க. மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான், சனி பகவான், உங்கள் ராசிநாதன் செவ்வாய், ராகு, கேது போன்ற ராஜ கிரகங்கள் மிக பெரும் யோகத்தை வாரி வழங்கும் இந்த 2020 அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வார்கள்? உங்களுக்கு முதலில் சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க. திருமணம் நடக்கும், உங்களுக்கு நிச்சயதார்த்தம் செய்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் தள்ளி போன மேஷராசிக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் 100% உண்டுங்க. குரு பகவான் கருவை உருவாக்கி தருவார், அவரின் பார்வை உங்களின் ராசியின் மீது உள்ளதுங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து இந்த மண்மனை யோகம், அது வந்து உங்களுக்கு 100% உண்டுங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு புதிய வீடு கட்டணுன்ற ஒரு ட்ரீமில் இருந்திருப்பீங்க. அந்த கனவு இல்லம் இது வரைக்கும் அந்த ஆசை இருந்தது, போன வருஷம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த 2020 பார்த்தீங்கன்னா அந்த கனவு இல்லம் அதை கட்டி நீங்கள் வந்து குடி போவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் 2-வீலர் மட்டும் வச்சுருப்பீங்க. நீங்கள் கார் வாங்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க, அது ஒரு லக்ஸுரி கார். அந்த லக்ஸுரி கார் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு காஸ்ட்லியாக ஒரு 10 லேக்ஸ் 15 லேக்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியான கார் வாங்கணும்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வருஷம் வாங்குவீங்க. நீங்கள் லவ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் 100% சக்ஸஸ் ஆகுங்க. அது எப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுனா, குரு பகவான் உங்களுக்கு அந்த காதலை நிறைவேற்றி தருவார். உங்களின் ராசிநாதன் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சுபபலனை வாரி வழங்குவார் செவ்வாய். சுக்கிரன் உங்களுக்கு காதல் திருமணத்தை தேடி வைப்பார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார் ரீதியாக நன்மை தந்தாலும் உங்களுக்கு என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது, அதில் புத்தி என்ன, அந்தரம் என்ன, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 95% பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. மேஷராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம், இந்த 3 நட்சத்திரமும் ஃபஸ்ட்டு வருங்க. இதில் நீங்கள் எந்த நட்சத்திரம் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜோதிடர்கிட்ட நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை வந்து மாறும். ஏன்னா ஜென்ம நட்சத்திரன்றது நீங்கள் பிறந்தது. ஸோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அஸ்வினினா உங்களுடைய பிறப்பு திசை கேது திசை, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வருவார். ஸோ நீங்கள் வந்து 30 வயது கடந்து கொண்டிருக்குமா ஜாதகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர திசை எண்டில் இருப்பீங்க. அந்த சுக்கர திசை சுகபோக வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு 2 வீட்டுக்கு அதிபதி அவர் தான், 2 வீட்டுக்கும் 7 வீட்டுக்கும் அதிபதி. ஸோ அந்த மாதிரி நட்சத்திரத்தோட பலன்கள் வந்து உங்களுக்கு ராசியின் விகிதத்தில் மாறும். நீங்கள் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடாதவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கும் எதற்கும் ஒப்பந்தங்கள், அதாவது சாட்சி கையெழுத்து போட வேண்டாங்க.
தேவையில்லாமல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நீங்கள் சாட்சி கெழுத்து நீங்கள் போடணும், ஒரு சைன் பண்ணால் தான் அவங்க எங்களுக்கு வந்து ஒரு 50,000 லோன் கிடைக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு கையெழுத்து போட வேண்டாங்க. நெருப்பு தீபந்தம் எரியும் இடங்களில் வந்து நீங்கள் அதிகமாக இருக்க வேண்டாம், அது கொஞ்சம் ஆபத்தாகுங்க. அதிகமாக யார்கிட்டையும் பேச வேண்டாம். ரொம்ப வீண் விவாதங்களில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு சர்ச்சைக்கு உள்ளாவீங்க, அது வந்து நீங்கள் பேச வேண்டாங்க. இந்த வருஷம் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் நீங்கள் அக்கறை செலுத்துங்க, அன்றாட வேலைகளை நீங்கள் செய்தாலே போதுங்க. உண்மையாலுமே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருப்பவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையின் மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும், வெற்றி முகமும் சாதனையும் உண்டாகுங்க. சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருஷம், விருதுகள் பல உண்டுங்க. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பணவரவு தாராளமாக உண்டு. கலைஞர்கள் நினைத்ததை நடக்கும் இந்த வருஷம். வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும், வளமும் நலமும் உண்டாகுங்க. வியாபாரத்தின் மூலம் பெரும் பணம் உங்களுக்கு வரும், சாதனை கண்டிப்பாக செய்வீங்க. இந்த வருஷம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுக்கு. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா படிப்பாங்க, மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. இளைஞர்கள் ரொம்ப பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவாங்க, அது மூலிமா அவங்க வந்து நிறைய நன்மைகள் வந்து அடைவாங்க. ஸ்கூலில் படிக்கிற அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10th 12th அந்த பப்ளிக் ரிசல்ட் வரும், அந்த பப்ளிக் ரிசல்ட்டை மேஷராசி பொறுத்தவரைக்கும் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. முடிஞ்சவளுக்கு அவங்க வந்து 90% மேலே தான் ஸ்கோர் நல்லா பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. ஆசிரியர்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்குங்க. பொது வழிபாடு இந்த ஆண்டு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே செல்லு முத்துக்குமர சுவாமிகள் முருகன் இருப்பார், அவரை வழிபடுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்தை வந்து நீங்கள் தினமும் போகிறது நல்லது, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு 9 தடவை சுற்றிட்டு வாங்க. சிவப்பு துணியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அணிஞ்சிக்கோங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக மினிமம் ஒரு சிவப்பு துணியை வந்து ஒரு கர்ச்சிப்பாச்சும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், அவருக்கு பிடித்த நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு. கோளாறு பதிகம் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு நடக்க வேண்டிய பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், நவகிரகங்களின் ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஸோ இந்த வருஷம் மேஷ ராசி ஏகபோகமாக உள்ளதுங்க. வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.